தமிழ் சமூகத்தில் சாதி என்ற அமைப்பே இருந்ததில்லை என்று சொன்னோம். ஆமாம், இங்கே தொழில் குலங்கள் மட்டுமே ஆதியில் இருந்தன. உழவர், தச்சர், குயவர், கொல்லர், பொற்கொல்லர், சாணர், செட்டி, அரசன், படையால், கோணார், குறவர், பரதவர் போன்ற எண்ணற்ற தொழில் குலங்களே ஆதியில் இருந்தன. இவர்களுக்குள் பிறப்பு சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை. 2500 வருடங்களுக்கு முன்பே கல் இறக்கும் சாணரின் மொந்தைகளில் சொந்தக்காரர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது என்ற செய்தி அன்று கல்வி பரவலாக இருந்த உண்மையை பறைசாற்றும். தமிழகத்தின் அனைத்து குலங்களும் சங்ககால தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்திருந்தனர் என்ற உண்மை அன்றிருந்த பாகுபாடற்ற தமிழ் சமூகத்தை வெளிப்படுத்தும். அன்றிருந்த தொழில் குலங்களில் உழவரே அதிகமாக இருந்தனர். அவர்கள் நில உடைமையும் பெற்றிருந்தனர். அந்த நிலங்கள் அவர்களின் முன்னோர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு காடுகளை அடித்து உருவாக்கிய நிலங்கள். உழவர்கள் நாள் முழுவதும் வெயிலில் வேலை செய்வதால் கருப்பாகவும் இருந்தனர். அவர்கள் மூச்சிறைக்க கடின உழைப்பு செய்ததால் அவர்களின் மூக்கு துவாரங்கள் சற்று பெருத்திருந்தன. மற்ற நூற்றுக்கணக்கான தொழில் குலங்கள் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது வைத்து ஈபவர்கள் என்ற பொருளில் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். ஆங்கிலத்தில் ஸ்டாக்கர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் என்று அழைப்பார்கள். வைத்து ஈபவர், வைஇயர், வைசியர். இந்த தொழில் குலங்கள் நிழலில் மரத்தடியிலோ கொட்டகைக்குள்ளோ அல்லது வீட்டினுள்ளோ பணியாற்றியதால் கருப்புக்கும் வெண்மைக்கும் இடைப்பட்ட மாநிறங்களில் இருந்தனர். செட்டியார்கள் உட்பட குயவர், கொல்லர், நெசவாளர், தச்சர் போன்ற நூற்றுக்கணக்கான தொழில் குலங்களே வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களில் தரகு வியாபாரம் செய்யும் செட்டியார்களை சற்று அலசுவோம். இவர்கள் பெரும்பாலும் கல்லாவில் அமர்ந்தபடி நிழலில் வேலை செய்வதால் உடல் உழைப்பு இல்லாததால் மாநிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர். இவர்கள் வீட்டு பெண்களும் உடல் உழைப்பு அதிகமில்லாததால் மாநிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர். ஏற்கனவே வெயிலில் உழைக்கும் உழவர்கள் கருத்தும் கடின உழைப்பால் சீரான உடலமைப்பும் அகண்ட மூக்கும் கொண்டிருப்பர் என்று கண்டோம். இவற்றிலிருந்து தொழில் குலங்களுக்கு அவர்களின் தனித்தனி தொழில்கள் சார்ந்து சாயல்கள் உருவாகின என்பது புரிகிறது. இந்த சாயல்களை வைத்தே அவர்களின் குலத்தை கணித்துவிட முடியும். இந்த சாயல்களே சாதிகளாக சித்தரிக்கப்பட்டன. சாயல் என்று சொல்லி சாதி என்று மருவி இருக்கிறது. இந்த தொழில் குலங்கள் எல்லாம் மக்கள் தொகையில் சிறியனவாகவே ஒவ்வொன்றும் இருந்தன. இந்த தொழில் குலங்களுக்கு தொழில் சார்ந்த அறிவு, பண்பாட்டு கூறுகள், கடமைகள் இருந்ததால் தத்தமது குலங்களுக்குள்ளேயே அகமனபுரமும் இருந்தன. இதுதான் இயற்கையானது, சரியானது. இதில் தவறியதும் இல்லை. வேறு குலங்களிலிருந்து பெண் எடுத்தால் தம் குலத்தொழிலில் பாதிப்பு வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இதை சற்று விரிவாக பார்ப்போம். உழவு செய்யும் பெண் அதிகாலையில் எழுந்திருப்பாள். மாட்டுத் தொழிலில் சாணங்களை அகற்றுவாள், பால் கறப்பாள், வீட்டை சுத்தம் செய்வாள், கோலம் போடுவாள், உணவு சமைப்பான், வயலில் வேலை செய்யும் ஆட்களுக்கு உணவு சுமப்பான், வயலில் நாற்று நடுவாள், களையெடுப்பாள், அறுவடை செய்வாள். அவளுக்கு விவசாய தொழில்நுட்பம் அத்துப்படி. ஆனால் செட்டியார் வீட்டு பெண் நிழலில் அமர்ந்து கடைசரைக்கை சுத்தம் செய்வாள், பொட்டலம் போடுவாள், தனது குடும்பத்திற்கு மட்டும் சமைப்பாள், தங்களது கடையின் வரவு செலவு கணக்கு பார்ப்பாள். இப்படி மென்மையாகவே பணி செய்து பழகிய செட்டியார் வீட்டு பெண்ணை ஒரு உழவன் திருமணம் செய்தால் அவன் நாசமாய் போவான் என்பதுதானே யதார்த்தம். எனவே அகமன உறவு என்பது சாதி பகைக்கான சான்றில்லை, இல்லவே இல்லை. தத்தமது குலங்களுக்குள்ளேயே மன உறவு என்பதே சரியானதாக இருந்தது. இப்போது பெரும்பாலான குலத்தொழில்கள் அழிந்து பொதுவான தொழிற்கல்வி மூலமாக எல்லோரும் எல்லா தொழில்களிலும் ஈடுபடுவதால் எதிர்காலத்தில் அகமன உறவு அறவே இல்லாமல் போகும். அது தானாகவே ஏற்படும். இதற்காக இயக்கம் நடத்த தேவையில்லை. அனைத்து குலங்களும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தால் அனைத்து குலங்களின் சமூக அந்தஸ்து உயர்ந்து பாகுபாடில்லாத சமூகம் இயல்பாகவே அமையும். இது வெங்காய ராமசாமிகளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் சாதி ஒழிப்பு என்று தெலுங்கு கூட்டம் தமிழகத்தில் டமாரம் அடித்தது சாதியின் பெயரால் தமிழர்களை பிரித்து சண்டையிட வைத்து சிறுபான்மையினராகிய தாங்கள் தமிழ்நாட்டை சனநாயக காலத்திலும் தொடர்ந்து ஆளவே. அவர்களின் சாதி ஒழிப்பு நாடகத்திற்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு. தமிழர்களின் வரலாறு என்பது தமிழ் குலங்களின் ஒட்டுமொத்த வரலாறே. எனவே சாதியை ஒழிக்கிறேன் என்று குல வரலாறுகளை ஒழித்தால் தமிழரின் வரலாற்றை அழித்தொழித்ததாக அமையும். குலப்பட்டங்களையும் அவை சார்ந்த வரலாற்றையும் மீட்டெடுத்தால்தான் தமிழரின் உண்மை வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். எனவே தமிழரின் உண்மை வரலாற்றை அறியாமல் தடுக்கவே சாதியை ஒழிக்க அத்துணை கடினமாக உழைத்தனர் திராவிடர்கள். தனது வரலாறு அறியாத இனம் தனது அடிமைத்தனத்திலிருந்து மீளவே மீளாது. இப்போது புரிகிறதா திராவிடத்தின் சாதி எதிர்ப்பு நாடகத்தின் குறிக்கோள்? இங்கு ஆள வந்த தெலுங்கரும் ஆரிய பிராமணரும் சேர்ந்து கொண்டு அதுவரை வாழையடி வாடையாக 1000 ஆண்டுகளாக நில உடைமையாளராக இருந்த உழவர்களின், அதாவது பள்ளர் பழைய நிலங்களை நிலமனைத்தும் அரசுக்கே சொந்தம் எனும் புதிய வஞ்சக சட்டத்தால் பறித்து கொண்டு
அவர்களை தங்களது நிலங்களிலேயே கூலித் தொழிலாளர்களாகவும் மாற்றினர். ஈழத்தில் இன்றும் இது நடைபெறுகிறது என்பது உற்று நோக்கக் கடவுது. ஈழத்தில் தமிழரின் நிலம்பறிப்பவரும் சிங்களராக வேடமிடும் இலங்கை தெலுங்கரே. இப்படியாக நிலம்பறிக்கப்பட்டவர்கள் மீண்டும் திரண்டெழுந்து தங்களது நிலங்களை மீட்டெடுக்கா வண்ணம் உழவர்களை தீண்டத்தகாதவர்களாகவும் அறிவித்தனர். வந்தேர் யூதபிராமணன் வெள்ளையன், வெயிலில் உழைக்கும் உழவன் கருத்தவன், கருநிறத்தை சாதுரியமாக பயன்படுத்தி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக அறிவித்து யூத பிராமணர் உருவாக்கிய குடிய மனு தர்மத்தை அவர்களின் மீது பாய்ச்சியதால் அவர்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் கீழ்நிலையிலேயே இருந்தனர், இன்றும் இருந்து கொண்டுள்ளனர். அதனால் போராடும் வலு இல்லாமல் தங்களிடமிருந்து தெலுங்கர்கள் பறித்த நிலங்களை மீட்க திராணியற்றவர்களாக வந்தியர்களின் நீண்ட ஆட்சியில் தொடர்ந்து கீழ்நிலையிலேயே இருந்தனர். அனைத்து தமிழ் குளங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் போனதற்கு மனு தர்மமும் நால்வர்ண கோட்பாடும் காரணமாயின. ஏற்கனவே உழவர் கருப்பர் என்றும் வணிகர் மாநிலம் என்றும் இருந்த தமிழ் நிலத்தில் யூத பிராமணர்களின் வருகைக்கப்புறம் அவர்களின் வெண்ணிறத்தினையும் உள்ளடக்கி தோளின் நிறத்தின் அடிப்படையில் வர்ண கோட்பாடும் பிறப்பின்படி ஏற்றத்தாழ்வும் தமிழர் மீது திணிக்கப்பட்டன. இங்கே வந்தேரி வெள்ளை பிராமணர் முதன்மை வர்ணமாகவும் ஆளவந்த தெலுங்கர்கள் சத்தியர்கள் எனும் இரண்டாம் வர்ணமாகவும் மாநிலம் கொண்ட தமிழ் வணிகர்கள் மூன்றாம் வர்ணமாகவும் கருத்து நிறம் கொண்ட கூலிகளாக்கப்பட்ட வேளாளர்கள் சூத்திரர் என்ற புதிய அடையாளத்தோடு நான்காம் வர்ணமாகவும் கற்பித்து அந்த படிநிலைப்படியே அவர்களின் சமூக அந்தஸ்தும் வரையறுக்கப்பட்டது. இப்படியாகத்தான் தொழிற்குளங்களாக இருந்த தமிழ் சமூகம் வெந்தேர்களால் தீண்டாமையோடு கூடிய பிறப்பின் வழி சாதிய சமூகமாக தெரிந்தது. எனவே தீண்டாமையும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும் வந்தேர்களால் உண்டானதே தவிர தமிழ் மண்ணில் உருவானவை அல்ல. தமிழ் மண்ணில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாமே ஒழிய தீண்டாமையும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும் வந்தேர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வழியே. சற்றே எண்ணி பாருங்கள். வேளாளரான பறையரும் பள்ளரும் கருப்பாய் இருந்தாலும் நிலச்சுவாந்தார்களாகவும் பொருளாதார வளமும் உள்ளவர்களாகவும் மற்ற தொழிற்குளங்களை வாழ வைக்கும் பெருங்குளங்களாக இருந்தபொழுது அவர்கள் எப்படி தீண்டத்தகாதவர்களாக ஆகியிருக்க முடியும்? முடியவே முடியாது. தச்சர் கொல்லர் போன்ற ஏராளமான தொழிற்குளங்கள் வேளாளருக்கே, அதாவது பறையர் பள்ளருக்கே பணி செய்து வாழ்ந்தன. எனவே வந்தேரி அரசுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தீண்டாமையோ சாதி ஏற்றத்தாழ்வோ இருந்ததில்லை. வந்தேரி அரசுகள் பள்ளர் பறையர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டு அவர்களின் கருநிறத்தை பயன்படுத்தி தீண்டத்தகாதவராக்கி மனு தர்மத்தையும் அவர்கள் மீது பாய்ச்சியதால்தான் இன்றைய கீழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள்.